இந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் திரும்பவும் உங்களுக்கு சில விஷயங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்துட்டு வாழ்க்கை வெற்றி கல்வி கழகம், இந்த வாழ்க்கை வெற்றி கல்வி கழகத்தில் முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமே வந்துட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி, ஒவ்வொரு சின்ன சின்ன படியாக நம்ம ஏறும்பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன மெதுவாக போகிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கை வெற்றி கல்வி கழகத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆரோக்கியத்தை குறித்தான கருத்துக்கள் இந்த இடத்துல பரிமாற்றப்படுது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை குறித்து விழிப்புணர்வு இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லித்தரப்படுது. ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம நினைப்போம் உடலை சேர்ந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது மாத்திரம் இல்லை, உடலை சேர்ந்த ஆரோக்கியம், மனதை சேர்ந்த ஆரோக்கியம், அதே மாதிரி பொருளாதார சேர்ந்த ஆரோக்கியத்தை குறித்து இந்த இடத்துல வந்து கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இந்த கல்வி வந்து ஒரு பொதுப்பட்ட மக்களுக்கு தானா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தானா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு மேலேருந்து கீழே இருக்கிற, பொருளாதாரம் இல்லாதவங்க, இருக்கிறவங்க, பெரிய பணக்காரவங்க, எல்லாத்துக்கும் இந்த கல்வி கழகம் ரொம்ப உபயோகமாக நான் இந்த இடத்துல பயிற்சி நடத்திட்டு வரோம். இப்போ வாழ்க்கை வெற்றி கல்வி கழகத்தில் ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வந்துட்டு அதிக விதமான பயிற்சிகள் இந்த இடத்துல சிறப்பு பயிற்சி கொடுக்குறோம். எல்லா தரமான மக்களுக்கும் இந்த இடத்துல பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுது. இப்போ அது கற்றுக் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நார்மலாக வந்துட்டு நான் இங்கே வந்தால் என்ன நடக்கும் எனக்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் கேட்போம். அதே மாதிரி டைம் பார்க்குறோம், நிறைய விஷயம் நம்ம இங்கே வர்றதுக்கு அநேக ஜனங்கள் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த இடத்துக்கு வந்தால் என்னோடய லைஃப் ஆசீர்வாதமாக மாறுது அப்படி தான் வந்துட்டு நார்மலாக நானும் இந்த இடத்துக்கு அப்படி தான் வந்தேன். சாதாரணமாக பயிற்சிக்கு இந்த இடத்துக்கு நான் வந்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியலை, என்ன இந்த இடத்துல நடக்குது என்ன அப்படிங்கிறதுல எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் சேர்மேன் சார் வந்துட்டு நடத்துகிற கல்வியை நான் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள எனக்குள்ள பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த வெற்றி கழகத்தில் முத முதல்ல நான் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்துட்டு என்னை மேடை வரையும் ஏறி பேச வைக்குது உங்களுக்கு முன்னாடி. அதுவே வந்து பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வெற்றி கழகத்தில், அதாவது வாழ்க்கை வெற்றி கழகத்தில் நம்ம வந்துட்டு வாழ்க்கை குறித்து யாருக்குமே கற்றுத்தரது கிடையாது. ஸ்கூலுக்கு டைரெக்டாக நம்ம போனோம் அப்படின்னா என்ன செய்கிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்கூல் சப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட பாடம், அந்த குறிப்பிட்ட பாடத்தை தவிர வேறு எந்த ஒரு கல்வியும் நாம் கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கணக்கு இருக்கும், கணக்கு எந்த விதத்தில் வாழ்க்கையில் யூஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப யூஸே ஆகிறது இல்லை அந்த கணக்கெல்லாம். இப்போ நான் சின்ன வயசில் படித்த ஒரு விஷயம், படித்த கணக்கு, இது எதுவுமே வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் உபயோகப்படலை. ஆனால் இந்த இடத்துல வாழ்க்கை வெற்றி கழகத்தில் நான் படித்த பாடம் தான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு மேனேஜராக நிறுத்தி வச்சுருக்கேன். அது மாத்திரமல்ல, எங்களோட விஷன் மிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020 100 கோடி மக்களுக்கு ஆரோக்கியத்தை குறித்தான கருத்துக்களை மற்றவர்களுக்கு விழிப்புணர்வாக கற்றுக் கொடுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஆரோக்கியம் நம்ம நினைக்கும் பொழுது உடலும் மனமும், அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு மனுஷன் உயரும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக நமக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா உடலை சேர்ந்த ஆரோக்கியமும் வந்துடும், அதே மாதிரி மனதை சேர்ந்த ஆரோக்கியமும் வந்துடும். அதே மாதிரி ரெண்டு மாத்திரம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இல்லை, மூன்றாவதாக நம்ம என்ன செய்யலாம்னா பொருளாதாரத்தையும் நாங்கள் இந்த இடத்துல எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது மாத்திரம் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக அதையும் இந்த இடத்துல நாம் நிறைய விஷயம் இந்த இடத்துல நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்கறதுனால அநேக மனுஷர்கள் இந்த இடத்துல வர விரும்புகிறாங்க. இப்போ நான் கற்றுக்கொண்டதை எனக்குள்ளே மாத்திரம் நான் வச்சிட்டு இருக்க சொல்லலை, அதை அப்படியே மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்ந்தளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அநேக ஆரோக்கியத்தை இந்த உலகம் எங்கும் நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும். அப்போ நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துலேருந்து எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா விதைச்சா என்ன ஆகும், கண்டிப்பாக நிச்சயமாக அது
செடியாகும், செடியாகி அது கண்டிப்பாக ஒரு மரமாகும், மரமானால் கண்டிப்பாக கனி கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆரோக்கியத்தை குறித்தான விழிப்புணர்வை கற்றுக்கொண்டு வெளியே போகிறவங்க, வாழ்க்கை வெற்றியை குறித்தும் கற்றுக்கொண்டு வெளியே போகிறவங்க பல பேரை அழைத்துட்டு வராங்க. அந்த அழைத்துட்டு வர்றது நிமித்தம் அவங்களோட வாழ்க்கையில் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க காண்கிறத எங்களோட வாழ்க்கையில் அனுதினமும் இந்த இடத்துல வருகிற ஜனங்களை நாங்கள் பார்க்கும்போது பெரிதான வெற்றியை அவங்க அடைந்திருக்காங்கங்கிறது பார்க்க முடியுது. சாதாரணமாக இந்த இடத்துல வந்த ஒரு ஆளை எனக்கு நினைவு கூறேன். அவர் பேர் வந்துட்டு பாலாஜின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, நார்மலாக வந்தார். சாதாரணமாக ஒன்று மரியாத ஒரு மனுஷனாக இந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்டேஜில் வந்து பேசுகிற அழகு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்படி ஒரு வளர்ச்சி அவருக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக வாழ்க்கை வெற்றி கல்விக் கழகத்தில் நடத்தப்பட்ட கல்விகள் தான் அவரோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு ஸ்டேஜில் மற்றவர்களுக்கு நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும்னு சொல்லி ஸ்டேஜில் ஏறி அவர் தைரியமாக பேசினார். அவர் பேசுகிறது நிமித்தம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சும்மா நான் வந்துட்டு நடந்து போவேன், சைக்கிளில் போவேன், எனக்கு வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா காசு இருக்காது, பைக் வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் இந்த காசு கிடையாதுங்கிற ஒரு மனநிலையே என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவர் உழைக்க முடியாமல் ஆக்க ஆரம்பிச்சிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியல, உழைப்பு போச்சுன்னா கண்டிப்பாக பைக் வாங்கணுங்கிற எண்ணம் வருமா? நிச்சயமாக அந்த மாதிரி வராது. அப்போ அப்படிப்பட்ட மனநிலையை மாற்றக்கூடியதான் வாழ்க்கை வெற்றி கழகத்துக்குரிய ஒரு ஸ்பெஷல். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை இந்த கல்வி மாற்றுது அப்படிங்கிறத போன டைம் அவர் வந்த பொழுது சாட்சியாக சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கல்விக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மையாகவே நான் உங்களை பாராட்டுறேன், வரவேற்கிறேன் அன்புடன். எல்லாம் ஒரு முறை உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சிறப்பு பாராட்டுதல் தெரிவிப்போமா? இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்நாட்களில் யாருமே இல்லை அப்படின்னு என்னோட அம்மா சொல்லுவாங்க. ஒரு டைம் அவங்களும் வந்து இந்த மேகசின்ஸ், எம்பவர் மேகசின், அதே மாதிரி வந்துட்டு வாலிய நலம் பத்திரிக்கை நீங்கள் கையில் வச்சுருக்கிறது இதெல்லாம் படித்து பார்ப்பாங்க. நான் அவங்களும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கு போகும். அப்போ வீட்டுக்கு போகும்போது படித்து பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, யார் இவங்கெல்லாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? உண்மையாகவே வந்துட்டு யாருக்கும் யாரோட வாழ்க்கையை குறித்தும் கவலை கிடையாது. இப்போ என்னோட சகோதரியை கேட்டு ஏதாவது நீ எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்களா? காசு கொடுத்து எடுத்துகிட்டு போ. போன மாதம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சில விஷயம். அப்போ காசு கொடுத்து நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு நானும் காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்துட்டு இலவசமாக இந்த இடத்துல வாழ்க்கை வெற்றி கல்விக் கழகத்தில் இலவசமாக உங்களுக்கு வாழ்க்கை குறித்தான விழிப்புணர்வு, ஆரோக்கியத்தை குறித்தான விழிப்புணர்வு, பொருளாதாரத்தை குறித்தான விழிப்புணர்வு, இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல கொடுக்கும்படி உண்மையாகவே வந்துட்டு இறைவனோட வழி நடத்துதல் தான் என்னால் சொல்ல முடியும். அதற்கு ரொம்ப ரொம்ப இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி கொண்டிருக்கோம். இப்போ அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் ஏன் ஒரு மனுஷன் முன்னேற முடியலை அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அப்போ முன்னேற முடியல அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் உழைக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க ஆராய்ச்சியில். அப்போ உழைக்க தயாராக இல்லைன்னா என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மனநிலை தான் பிரச்சனை. மனம், மனம்னு சொல்ல போனால் மனசை ஒரு மனிதனால் மாற்ற முடியுமா? நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் என்ன செய்ய முடியாது, அவங்களால மாற்ற முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி மனதை மாற்றக்கூடிய ஒரு இலவச கல்வி நம்ம இந்த இடத்துல கொடுக்கப்படாது. ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த இடத்துக்கு வந்த ஜனங்கள்கிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம், விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்குள்ள பெரிய மாற்றம் வரும். புஷ்பவள்ளின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே வருவாங்க. அவங்க வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த மகிழ்ச்சி அடைவாங்க. எதுக்கு அப்படின்னு நான் கேட்பேன், ஏன்க்கா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அப்படிவேன். சிரித்தாலும் அவங்க கிட்ட போனாலே
அந்த சிரிப்பு எனக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் வீட்டுக்கார் எப்பொழுதுமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாராம். ஆனால் அனுப்பவே மாட்டார், நான் வந்துட்டு யதார்த்தமாக இந்த இடத்துல வாழ்க்கை வெற்றி கல்விக் கழகத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அழைப்புதல் கொடுத்தாங்களாம். அந்த அழைப்புதலுக்கு இணங்கி அவங்க வந்தாங்களாம். வந்த அவங்களோட வாழ்க்கை ஒரு 6 மாதத்தில் பெரிய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கரமான ஒரு பொருளாதாரம் அவங்களோட வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்களாம், வீட்டில் இருந்து தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு, நம்மக்கிட்ட வரவங்களுக்கு இந்த வாழ்க்கை வெற்றி கழகத்தில் நடக்கிற பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தது மாத்திரம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்துச்சான், ஒரு தைரியம். வீட்டை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் என் பொண்டாட்டி வந்து நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் தான். அவங்க அண்ணன்ட்ட கேட்டால் என் தங்கச்சியெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னார், அவருமே அப்படி தான் சொன்னார். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த அம்மா சொல்லும் பொழுது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல எப்படிமா வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, பக்கத்தில் வந்துட்டு யதார்த்தமாக சொன்னாங்க. ஒரு நாள் எங்கள் அண்ணனும் அதுக்கு போயிருந்தார். எங்கள் அண்ணன் மூலியமாக நான் இந்த இடத்துக்கு வந்தேன். எங்கள் அண்ணனை காட்டில் இப்போ ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் இருந்துட்டே நோனி பேக்ஸ்லாம் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன் நிமித்தம் பொருளாதாரம் அவங்களுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ வந்துட்டு கணவன் இடத்துல கூட அவங்க பணத்தை கேட்கறது கிடையாதான், வீட்டுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே பெண்கள் மத்தியில் இது பெரிய பெரிய காரியம் செய்யுது. வாழ்க்கை வெற்றி கல்விக் கழகத்தில் அவர்கள் வந்து கற்றுக்கொள்கிற பாடங்கள், நாங்கள் பேசுகிற விஷயங்களை அவங்க கேட்கறது நிமித்தம், இந்த இடத்துல அவங்க நேரம் செலவிடுகிறது நிமித்தம் அவங்களுக்குள்ளே என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா, பெரிய மாற்றம். வீட்டை விட்டே வெளியே போக மாட்டோம், ஆனாலும் எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, அதுக்கு தைரியம் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் ஆண்களை கண்டால் பயந்து ஓடுவாங்களாம், எங்கள் வீட்டுக்கார் என்ன நினச்சிக்கோறோம் அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதான், ரொம்ப மரியாதையாக மற்றவர்களிடத்துல எப்படி பேசுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல கற்றுக் கொடுத்தது நிமித்தம், அவங்க கற்றுக்கொண்டது நிமித்தம் ரொம்ப பெரியதளவில் அவங்க பிஸ்னஸ் இந்த இடத்துல செய்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் பல பல கல்விகள் இந்த இடத்துல கொடுக்கப்படுது. அது மாத்திரம் இல்லை, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உடல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் உடல் மாத்திரம் நல்லா இருந்தால் போதுமா? பணம் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் இல்லையா? பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக மனம் கரெக்டாக இருந்தால் தான், உடல் ஒத்துழைச்சா தான் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக பணம் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். அப்படி பணம் சம்பாதிப்பதற்கு இந்த இடத்துல நோனியை விற்பது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் அதிகமான பயிற்சி மகளிர் திட்டத்தில், மகளிர் மேம்பாட்டு திட்டத்தினோட காரியங்களை வந்துட்டு நம்ம சேர்மன் பிஐ பீட்டர் அவர்கள் வந்து உங்களுக்கு விவரமாக விவரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை வெற்றி கழகத்தை குறித்து அதோட சக்சஸ், ஒவ்வொருத்தவங்களும் சக்சஸ் ஆகிறாங்க இல்லையா, நீங்கள் வெற்றி அடைகிறீங்க, இந்த சேர்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் வெற்றி அடையும் பொழுது கண்டிப்பாக எங்களுக்குள்ள பெரிய வெற்றி வரும். ஏன் அப்படின்னா மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் நான் இருந்தேன், எப்படி இப்ப வந்து ரொம்ப நான் கோபுரத்தை மாதிரி உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்க பேசும் பொழுதே 100% உண்மையை சொல்றாங்க. மனுஷனுக்காக அல்ல, உண்மையாவே அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த அவ்வளோ தெக்க தெளிவாக ஒன்று விடாமல் அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இந்த இடத்துல புதன்கிழமை தோறும் நடக்கிற பயிற்சிகள். இந்த பயிற்சி இப்போ நான் வந்துட்டு எம்பிஏ படிச்சிருக்கேன், எம்பிஏ நான் படிச்சிருக்கேன் தான், ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும், ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும் மற்றவர்களுக்குள்ள, அதே மாதிரி அன்பு தான் முக்கியம், அமைதல் ரொம்ப முக்கியம், நல்லிணக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கற்றுக்கொண்டேன். அப்போ நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது தான், நான் பழகி பண்ண பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ உண்மையாகவே இப்படி தான் அன்பு செலுத்தணும் போல இருக்கு.
யாரு வந்துட்டு ஆரோக்கியத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இலவசமா? விழிப்புணர்வு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் நடத்துவாங்க. சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தா கண்டிப்பா சின்ன வயசுல உள்ள கற்றுக்கொள்கிற பல விஷயங்கள் பெரிய வயசுல என்ன ஆகும் அப்படின்னா பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 கட்டளைகளை ஒரு புக்கு போட்டிருக்கோம் நாங்க. அந்த புக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் நாங்க செமினார் அந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸ் நடத்துவோம் பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் நடத்தும் போது அந்த பிள்ளைகளுக்குரிய பெரிய மாற்றங்கள் அதுல தெரியுது. அப்ப நல்ல ஒரு விஷன், நல்ல ஒரு எய்ம் அவங்களுக்குள்ள வரும்படி அந்த காரியங்கள்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது, மனதை வந்து பக்குவப்படுத்துது. இப்படிப்பட்ட பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியம். நானும் எம்பிஏ தான் படிச்சிருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட பயிற்சி நான் எங்கேயுமே கற்றுக்கொண்டதில்ல. நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 5,000-10,000 எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒருத்தவங்கள்ட்ட நான் உட்காந்து பேசணும் அப்படின்னா ஒரு 10,000 எனக்கு வேணும். அதே மாதிரி என்னோட டேலண்ட்டை நான் போய் வெளியே மற்றவர்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். பணம் கொடுத்தாதான் என்னை ஸ்டேஜ்லேயே ஏற்றுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இல்லை. நீங்க தாராளமா ஸ்டேஜ் ஏறி உங்களோட கருத்துக்களை பரிமாற்ற முடியும். அதே மாதிரி ஸ்டேஜ்ல மைக் பிடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டோம். நான் ரொம்ப கிராமத்துல சேர்ந்த ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். மைக்கு பிடிக்கிறதுக்கே பயமா இருக்கும். மைக் பிடிச்சு பேச முடியாது, வாய்ஸ் வரவே வராது. ஆனா இப்ப இந்த அளவுக்கு கண்டினியூஸா நான் என்ன உணர்ந்தனோ, என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பேசுதல் எப்படி வந்துச்சு, எந்த இடத்துல நான் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இதே இடத்துலதான், வாழ்க்கை வெற்றி கல்வி கழகத்துல இதே இடத்துல உங்களை மாதிரி அமர்ந்திருந்த ஒரு பொண்ணு தான் நான். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஸ்டேஜ்ல பேசுற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் அப்படின்னா உண்மையாவே வாழ்க்கை வெற்றி கழகத்துல நான் கற்றுக்கொண்டதும் அதே மாதிரி எனக்கு பழக்க வைக்கப்பட்டதும் தான். பழக்கம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு லேடிஸையும் வாங்க வந்து மேடையில நின்று பேசுங்க, என்ன தோணுதோ பேசுங்க அப்படின்னு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம் நிறைய விஷயங்கள். அது மாத்திரம் தானா என்னோட வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல, இன்னும் அதிகமான காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். முதல்ல என்னோட டெஸ்டிமோனி நான் சொல்லணும்னு விரும்புறேன். முதல்ல நான் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணும்போது, தெய்வீக நோனி கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜூஸ்ன்னு சொல்றாங்க, நோனி ஒரு ஜூஸ். ஸோ என்ன இருக்க போகுது, உலகத்துல எத்தனையோ ப்ராடக்ட் இருக்கு, ஆனாலும் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு உடம்புல ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் சேஞ்ச் ஆனதுனால ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி, அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொன்னா இதை நீ போட்டுப்பாரு அப்படின்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் மூஞ்சி ஃபஸ்ட்டே இதாக இருக்கு, திரும்பவும் போட்டால் ஏதாவது ஆகிடும் அப்படின்னு நான் நினச்ச காலம் உண்டு. அப்போ ஒரு நாள் நைட்டு என்ன செய்தேன், சரி சும்மா தான் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours தான், 2 hours போட்டுட்டு நைட்டு கழுவிட்டு படுத்துருவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். ஜஸ்ட்டு சும்மா எடுத்து அப்ளை தாங்க பண்ணேன். நோனியை சும்மா எடுத்து அப்ளை தான் பண்ணேன். பண்ண உடனே என்ன ஆனிச்சு அப்படின்னா வலி பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த போட்ட அடுத்த செகண்ட் வலி நின்று போச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு, என்னடா வலி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பரவாயில்ல கழுவ வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் நைட்டு, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆனிச்சு அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா சரங்கு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா வந்துடுச்சு. வந்த உடனே திரும்ப 3rd நாளும் அப்ளை பண்ணேன். 3rd நாள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த வடிவு இருக்கு இல்லையா, ஸோ மறைய ஆரம்பிச்சிச்சு. வித்தின் 3 days 2 hoursலேயே வலி நின்று போச்சு. காலையில் திரும்ப போடும் பொழுது சுத்திர அமுங்கிடுச்சு, சலம் வந்துச்சு, ரத்தம் கூட வரல, திரும்ப கியூர் ஆயிடுச்சு. அப்போ உண்மையாகவே வந்துட்டு நோனே அன்னைக்கு தான் நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். நான் வேலை பார்த்தேன், நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன், ஆனாலும் வந்துட்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல முதல்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா குடிச்சு பாருங்க அப்படின்னு நாங்கள் சேர்மன் சார் சொல்லுவாங்க அடிக்கடி. நீங்கள் பண்ணி பாருங்க, இங்கே நிறைய இடத்துல இந்த இடத்துல பயிற்சியெல்லாம் கொடுக்கப்படும், அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்து நீங்கள் நம்பினால் ஒளியை ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறத வெளியரங்கமாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்
நாங்க செய்யறது உண்மையாவே 100% உண்மை. அப்ப இப்படித்தான் நான் நோனிய ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆரோக்கியத்தை குறித்து. அப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கரெக்டா 6 மந்த் கழிச்சு திரும்பவும் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா திரும்ப பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சு. என்னடா திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் சேர்மன் சார் வந்து சொன்னாங்க, என்ன இப்படி இருக்குதுமா, நீ நோனி குடி அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் எனக்கு பண்ணாங்க. அப்படி கவுன்சிலிங் பண்ணும் பொழுது ஒன்னு சொன்னாங்க, நீ